வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். நான் தைராய்டு வீடியோ போடும் போதே இந்த சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கணும், அதை மிஸ் பண்ணிட்டு அதுக்காக தான் எனக்கு இந்த வீடியோ. மசாஜ் யுவர் தைராய்டு. ஜென்ரலா வந்து நான் பிரெஸ்ட் மசாஜ் சொல்லி கொடுத்தேன், மார்பக கட்டிகள் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி பிரெஸ்ட் மசாஜ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் எப்படின்னா, உங்க தைராய்டு எப்படி மசாஜ் பண்ணிக்கணும், அதுல வந்து உங்க தைராய்டு எப்படி வந்துட்டு கட்டிகள் வராம தடுக்கிறதுக்கான சிம்பிள், ரொம்ப சிம்பிள் 4-step ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா, நீங்க உங்க கழுத்து இப்படி அண்ணாந்துக்கிட்டு இந்த மாதிரி 20 கவுண்டிங்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி வச்சு அப்புறம் இங்க ஒரு இங்க ஒரு போன் இருக்கு இல்லையா, இங்க ஒரு பல்லம் இருக்கு இல்ல, இந்த பல்லத்துல இதே மாதிரி கை வச்சுக்கிட்டு 20 times clockwise and anti clockwise, clockwise 20 times, anti clockwise 20 times. சரிங்களா, இந்த மசாஜ் இது பண்ணிட்டு அப்புறம் இங்க இங்க கை வச்சிட்டு 1, 2, 3 அந்த மாதிரி 20 times. அதே மாதிரி இங்க கை வச்சுட்டு தலையில் இப்படி வச்சு அழுத்தி இப்படி பின்னாடி வரைக்கும் 20 times. இது ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும் போது தைராய்டு வந்து 5.70 இல்ல 6-7 TSH இருந்தா கூட தைராய்டுக்கு டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிடும்ல, அந்த மாதிரி பண்ணாம நீங்க அந்த மாதிரி பார்டர் லைன் தைராய்டு இருக்கும் போது ரெகுலர் தைராய்டு மசாஜஸ் இதை செஞ்சுட்டு பிசிக்கல் எக்ஸசைஸ், வாக்கிங் 20 minutes ஒரு நாளுக்கு வாக்கிங் பண்ணிட்டு தோப்புக்கரணம் போய் 20 தோப்புக்கரணம் காலையில நைட்டும் போட்டுட்டு நீங்க டயட்ல முட்டைக்கோஸ், காலிஃபிளவர், முள்ளங்கி, நூக்கல், முளைக்கட்டின பயிர், ப்ரக்கோலி இந்த 6 சாப்பிடாம இதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு அயோடைஸ்ட் உப்பு, அயோடின் கலந்த உப்பு வந்து எடுத்துட்டு ஒரு 2 months கழிச்சு திருப்பி உங்க தைராய்டு லெவல் செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் அதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் இருக்கு, பார்டர் லைன்ல இருக்குன்னா நீங்க நிறைய பிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி யோகா கிளாஸோ இல்லைன்னா ஜிம்மோ இல்லைன்னா ஜூம்பா கிளாஸோ ஏதாவது நல்லா பண்ணிட்டு மீன் குறைச்சிடலாம். அந்த மாதிரி பார்டர் லைனுக்கு இருக்கிறதுக்கு முதல் நீங்க மாத்திர ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க உங்க வாழ்நாள் முழுக்க தைராய்டு மாத்திரை போட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த மெசேஜ் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இந்த உணவு இப்ப வாரத்துல 7 நாள், ஒரு நாள் முட்டைக்கோஸ், ஒரு நாள் காலிஃபிளவர், ஒரு நாள் ப்ரக்கோலி, ஒரு நாள் முள்ளங்கி, ஒரு நாள் நூக்கல்னு ஒரு நாளைக்கு சாப்பிட்டா கூட 7 நாள்ல அது சாப்பிட்டா தைராய்டு டாக்ஸிக், அது நான் உங்களுக்கு வந்துட்டு கட்டிகள் இருந்தாலும் நீங்க வந்துட்டு இந்த உணவு எடுக்கக்கூடாது. தைராய்டுல கட்டிகள் இருந்தாலும் நீங்க வந்து இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து ரெகுலர் மசாஜ் பண்ணா அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு மேல இருந்து ஒரு ப்ராப்பர் குவாலிஃபைடு ஹோமியோ டாக்டர் நீங்க பக்கத்துல போய் கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்க அது மருந்து கொடுத்து கம்ப்ளீட்டா கரைச்சி கொடுத்துருவாங்க. கட்டி இருக்கிற எல்லாருக்கும் ரத்தத்துல தைராய்டு இருக்கணும்னு தேவையே இல்லை, தைராய்டு அளவு ஏற்ற இருக்கமா இருக்கணும்னு தேவையே இல்லை. ரத்தத்துல தைராய்டு அளவு ஏற்ற இருக்கமா இருக்கிற எல்லாருக்கும் தொண்டையில கட்டி இருக்கணும்னு தேவையே இல்லை. ஸோ இது தனி அது தனி, இது எல்லாமே ஒரு டாக்டரோட சூப்பர்விஷன் நீங்க பாத்துக்கணும். இந்த மசாஜ் எல்லாருமே கட்டி இருக்கோ இல்லையோ, தைராய்டு இருக்கோ இல்லையோ ரெகுலரா ட்ரை பண்ணலாம். இது எனக்கு ஒரு முஸ்லீம் பேஷண்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் அவங்களுக்கு, நன்றி.